ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுபேஸ் ரெசிபி. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டான பிஸ்ஸா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிஸ்ஸாவோட பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 பீஸ் பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க ரவாலாம் இந்த பால் கூட நல்லா செட் ஆகட்டும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் சேர்த்து நல்லா இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பேஸை திருப்பிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் தூவிக்கலாம். டாப்பிங்ஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் 1/1 அடுக்கிக்கலாம். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சீஸ் தூவிக்கலாம். இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் பிஸ்ஸா சீசனிங்கும் சேர்த்து இதில் தூவிட்டு இதை 10 மினிட்ஸுக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான பிஸ்ஸா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.